ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு வீடியோவில் ஒரு டேஸ்டியான மீல் மேக்கர் சோயான்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி ஒரு சோயா சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு மீல் மேக்கரை வாங்கி சுடுதண்ணி, நல்லா பைப்பிங் ஹாட்டில் இருக்கிற சுடுதண்ணியில் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சு அதை புழிஞ்சி எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் உப்பு, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளார், கொஞ்சம் மைதா இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அந்த மீல் மேக்கர்லேயே தண்ணி இருக்கும், பத்தலனா மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி போட்டு நல்லா சூடாக இருக்கிற ஆயிலில் போட்டு நல்லா கிறிஸ்பியாக பொறிச்சு ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயை எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துங்க. இந்த ஆயில் நல்லா சூடான பிறகு பொடியாக சாப் பண்ண இஞ்சி பூண்டு, அதை விட கொஞ்சம் அதிகமாக வந்து வெங்காயம் இதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் ரஃப்பாக கட் பண்ண பச்சை மிளகாய், டைஸாக கட் பண்ண குடமிளகா அண்டு வெங்காயம், உப்பு, கொஞ்சமாக சர்க்கரை, ஒயிட் பெப்பர் பவுடர், வெள்ளை மிளகுத்தூள் சொல்லுவாங்க, இல்லைனா நீங்கள் பிளாக் பெப்பர் பவுடர் கூட யூஸ் பண்ணுங்க, மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ், சில்லி பேஸ்ட், கொஞ்சம் சோயா சாஸ். இந்த காஞ்ச மிளகாய் பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் என்னோட பழைய வீடியோவில். அதுக்கப்புறம் இந்த சாஸோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை கரைச்சி கொஞ்சமாக சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சி வந்துடும். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சோயாவை மிக்ஸ் பண்ணால் ஒரு டேஸ்டியான சோயா சில்லி ரெடி. தேங்க்யூ.